ஹாய் ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது சீக்கிரமாக கன்சீவ் ஆக நம்ம என்ன ஃபாலோ பண்ணலோன்றதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சொல்ல போகிறது, நீங்கள் லாஸ்ட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம், இன்க்ளூட் ஃபார் மீ. நான் கூட அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுன்ற தேவைகள் வரும்பொழுது தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நானும் அதை தான் பண்ணேன். ஸோ நான் இப்போ சொல்ல வேண்டியது, சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சீக்கிரமாக கன்சீவ் ஆவீங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் தினமும் வந்து எல்லாமே எழுந்திருப்பாங்க. சில பேர் 5 o'clock எழுந்திருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம், எனக்கு பேபி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா லேட்டாக எழுந்திருக்கிறவங்களாக இருப்பாங்க, லேட்டாக தூங்குறவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிங்க. எல்லாமே லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு மோஸ்ட் ஆஃப் 90% அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொல்கிறேன், சீக்கிரமாக நீங்கள் எழுந்திரிக்க பாருங்கள். மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 5 o'clockன்றது ஒரு 6 o'clock எழுந்திரிக்க பாருங்கள். 6 o'clock எழுந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு வெளி தோற்றமாக இருக்கிறதாவது மாடி மேலே அந்த மாதிரி நீங்கள் உட்காந்து ஒரு 1/2 hour 15 to 20 minutes நீங்கள் இருந்தால் கூட போதும். கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள். கொஞ்சம் அமைதியாக நீங்கள் எதுவும் பண்ணணும்னா அமைதியாக நீங்கள் உட்காந்துருந்தாலே போதும். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 hour வந்து நீங்கள் ஒரு மெதுவாக வாக், ரொம்ப வேகமாக ஓடணும் அதெல்லாம் இது சொல்லலை, ஸ்லோவாக மெதுவாக நீங்கள் வாக் பண்ணிட்டு வாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வாக் முடித்ததுக்கப்புறம் ஒரு 100 ml எம்டி ஸ்டொமக்கில் வாட்டர் குடிங்க, அது ரொம்ப நல்லது நமக்கு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சூப் குடிங்க ஃபஸ்ட்டு. அது என்னென்னா அந்த முருங்கைக்கீரை சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த முருங்கைக்கீரை சூப்பை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அந்த முருங்கைக்கீரை சூப் வந்து எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம முத நாள் ஊற வச்ச பாதாம், முந்திரி, வால்நட், கருப்பு திராட்சை, இது எல்லாத்தையுமே ஊற வச்சு அதையும் நீங்கள் சாப்பிடுங்க. இதெல்லாமே பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த 2 பாதாம், இந்த கீரை எடுத்துக்கிறதுல உங்களுக்கு எல்லாமே உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கு சொல்கிறேன், நீங்கள் அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட அப்படிங்கிறது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க. பட் ஆயிலும் அந்த காரமும் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிஃபோர் லஞ்சுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதில் மெயினாக வந்து மாதுளப்பழம் கண்டிப்பாக இருக்கணும் எல்லா நாளுமே. ஸோ அது கூட நெல்லிக்காய், ஏதாவது ஒரு ஜூஸ், பீட்ரூட் ஜூஸு அண்ட் கேரட் ஜூஸ், எதனா ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க பிஃபோர் லஞ்சுக்கு முன்னாடி. லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க, ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. பட் எல்லா நாளுமே ஒரு கீரை எடுத்துக்கோங்க. தென் காய் நிறையா சேர்த்துக்கோங்க. அந்த அரிசி என்ன சொல்கிறேன்னா, இந்த பாலிஷ்டு அரிசி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வாங்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இப்போது கூட விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து காய வச்சு அரைச்சி அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த ரைஸை நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த பாலிஷ்டு ரைஸுக்கு அது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ அந்த ரைஸை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பிஃபோர் டின்னருக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு கொண்டக்கடலை இல்லை பச்சைப்பயிறு இதை மாதிரி வந்து வேக வச்சு அதை வந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டின்னர் வந்து பிஃபோர் 7:30, ஸோ ஓகே அவரேஜ் ஒரு 7:30 நீங்கள் சாப்பிடுங்க. மோஸ்ட் ஆஃப் என்ன சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பிகாஸ் அது வந்து ஆவியில் நல்லா அவிச்சுன்றதுனால அது நமக்கு ரொம்ப நல்லது. எல்லா இண்டியன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இது தான் சாப்பிடுவாங்க, அது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. ஏன்னா அதை வந்து நல்லா நம்ம பதப்படுத்தி ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி நம்ம செய்கிறோம். ஸோ அதனால் அந்த இட்லி ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம கடையில் மாவு வாங்க வேணாம், ஸோ வீட்டில் செய்கிறத சொல்கிறேன். தினமும் இட்லி எடுத்துக்கிறதே பெட்டர் தான். ஸோ அதை எடுத்துக்கோங்க. 7:30 சாப்பிட்டு ஒரு 1/2 hour கேப் விட்டு 8 o'clock ஒரு ஜூஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நைட்டு. தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 hour அப்புறம் ஒரு செவ்வாழை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது தான் மெயினாக பண்ணணும். இவ்வளோ இதுவும் எடுத்தது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தூங்கணும். பிஃபோர் 10 o'clockலாம் நீங்கள் படுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் சாப்பிட்டது எல்லாமே உங்களுக்கு வந்து அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம 1 o'clock வரைக்கும் முடிச்சோன்னா நம்ம இதை சாப்பிட்டது எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் 10 o'clock தூங்க பாருங்கள். கண்டிப்பாக 10 o'clock தூங்குனீங்கன்னா சீக்கிரமாக எழுந்திருவீங்க. ஸோ இதையே நீங்கள் ரெகுலராக ரொட்டீனாக நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆவீங்க. இது வந்து நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். யாரோ ஒரு சிலவங்க தான் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவாங்க. நானே பண்ணது கிடையாது, என்னோட பண்ணணும்னு தேவை இருந்தப்போ தான் நான் பண்ணேன். கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் இந்த ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். சீக்கிரமாக கன்சீவ் ஆவீங்க. ஓகேவா? தேங்க்யூ.
இதுபோல் என்னோடய தகவல் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.